நம்ம நினைச்சபடி எதுவுமே நடக்கிறது இல்லை அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மைதான். எல்லாமே நினைச்சபடி நடந்துட்டா அப்புறம் வந்து நம்ம நேச்சர் வந்து எப்படி சொல்றது. ஆனா நம்ம நினைச்சபடி நடக்கல அப்படின்றப்போ அதுக்கும் ஒரு டாலரன்ஸ் லிமிட்னு ஒண்ணு இருக்கு. எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் வந்து அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனை நம்ம டாலரேட் பண்ணோம், இல்ல அது நமக்கு வந்து ஒரு இடைஞ்சலா இருக்கும் அப்படின்றத எப்ப உணரவோ, அதை உணர்ந்தப்புறம் என்ன ஆக்ஷன் எடுப்போம், இதுதான் லைஃப்ல நல்ல பேர் நிறைய பேர் வந்து அந்த ப்ராப்ளம்க்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த ப்ராப்ளம் விட்டு வெளியில சொல்யூஷன் கண்டுபிடிச்சு வெளியில வர முடியாததுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு. ஒரு வீட்டுல வந்து ஒரு ஒரு வயசானவங்க என்ன பண்றாங்க, வீட்டுல சமைக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு நைட் வந்து பாஸ்தா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை சுட பண்றாங்க. தண்ணி கொதிக்க வச்சுட்டு வைக்கிறதுக்காக அடுப்புல வந்து பாத்திரத்தை வைக்கிறாங்க. அந்த பக்கத்துல வந்து அந்த ஸ்டவ் மேல ஒரு குட்டி ஃப்ராக் இருந்தது, அது என்ன பண்ணிட்டு அந்த பாத்திரத்துக்குள்ள குதிச்சிடுச்சு. அதுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தது, வெளியில குளிரா இருக்கவே அந்த பாத்திரத்துக்குள்ள உட்கார்ந்த உடனே அதுக்கு ஒரு குஷி ஆயிடுச்சு, சரி நம்ம ஒரு சேஃப் பிளேஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து அந்த வயசானவங்க அந்த ஸ்டவ்வை வந்து ஆன் பண்றாங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி தண்ணியை விடுறாங்க. தண்ணியை விட்ட உடனே வெது வெதுப்பா இருக்கும் இல்லையா இனிஷியலா, அதுவும் அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஆஹா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து தனக்கு வந்து நடக்க போற ஒரு விபரீதத்தை அறியாமலேயே அந்த ஒரு குளிர் காயிற ஒரு மிதப்புலயே என்ன பண்ணிட்டு அதுக்கு வரப்போற ஆபத்தை வந்து அறியாமையே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சூடு ஏற ஆரம்பிச்சது. அப்ப கூட இது வந்து வெளியில வரத்துக்கு ட்ரை பண்ணவே இல்லை, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு உட்காந்துருந்தது. அந்த சூடு அதிகமாக 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 அதனால வந்து தாங்க முடியல அந்த ஒரு சூடை. அப்ப வந்து வெளியில வரத்துக்கு ட்ரை பண்ணும் போது பாத்திரம்ல சூடா இருக்கு இல்லையா, எங்கேயுமே கால் கை வச்சு அதால வர முடியல, அப்படியே வந்து அதுல வந்து இறந்துடுது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற நிறைய தருணங்கள்ல நம்ம என்ன பண்றோம், அப்போ இருக்கிற ஒரு சுகத்துல வந்து நம்மள வந்து அடிமையாக்கிக்கிட்டு ஃபர்தரா ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஆபத்துக்களை வந்து நம்ம வந்து அலர்ட்டா இருந்து கண்டுபிடிக்கிறது கிடையாது. ஸோ நான் அது ஒரு ப்ராப்ளம் வரப்போறது அப்படின்றத ஒரு சென்ஸ் பண்றதே வந்து ஒரு ஸ்கில். ஸோ அந்த ப்ராப்ளம் வரப்போறதுன்னு சென்ஸ் வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளால அதுக்கான முயற்சிகளை எடுக்க முடியும், நம்மளால ஈஸியா அதை விட்டு வெளியில வர முடியும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றோம், பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை முத்துற வரைக்கும் வந்து நம்ம எந்த ஒரு எஃபர்ட்டும் எடுக்காம எந்த முயற்சியும் எடுக்காம அதுக்கப்புறம் தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன முயன்றாலும் அதுல இருந்து நம்மளால வெளியில வர முடியாத சூழ்நிலை வந்து நமக்கு ஏற்படும். ஸோ எந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும் போதும் கொஞ்சம் கான்சியஸா நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் வந்து கரெக்டான சிச்சுவேஷன் தானா, இது வந்து ஃபியூச்சர்ல நமக்கு எப்படி மாறும், எப்படி நம்ம இருப்போம், இப்ப இருக்கிற மாதிரியே கம்ஃபர்ட்டா இருக்குமா, இல்ல இதுக்கு வந்து வேற ஏதாவது ஆபத்து வருமா அப்படிங்கிற ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், மைண்ட்ல வந்து யோசிக்கிற ஒரு தன்மையை வந்து நம்ம எப்பவுமே ஏற்படுத்திக்கணும். அந்த இப்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ராக் குளிர் காஞ்ச மாதிரி நம்மளும் குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து நம்மளால வந்து எதிர்கொள்ள முடியாது, அது நம்மளை மீறி போயிருக்கோம் அந்த சமயத்துல. ஸோ என்ன எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அலர்ட்டா இருக்க வேண்டியது வந்து நம்ம முக்கியமா நம்ம வந்து மைண்ட்ல ரியலைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்பதான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ப்ராப்ளம் வந்து சின்ன சின்னதா முளைக்கும் போதே வந்து நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டு நம்மளோட பாதையை மாத்திக்கிட்டு இல்ல நல்ல கரெக்டான பாதையில நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா பெரிய விளைவுகளை பின்னாடி சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படாம நம்மள நாமே வந்து காப்பாத்திக்கிட்டு நல்ல ஒரு எப்பவுமே கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்து வாழலாம். ஸ்டே பிளஸ்ட்.